ஆக்டர் சிவகார்த்திகேன் அவர்களுக்கு ரீசெண்டா மூணாவது குழந்தை பிறந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்ப சோஷியல் மீடியால வைரலா பேசப்பட்டுக்கிட்டு வருது ஆக்சுவலா தமிழ்ல பல வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத ஒரு ஆக்டராக இருந்துகிட்டு வர ஆக்டர் சிவகார்த்திகேன் படத்தில் நடிக்க வரதுக்கு முன்னாடியே ஆர்த்தின் தன்னோட மாம பொண்ண ரெண்டாயிரத்தி பத்தில் மேரேஜ் பண்ணியிருந்தாரு இதை தொடர்ந்து இவங்களுக்கு ஆராதனன்ற ஒரு மகளும் குகன்ற ஒரு மகன் சொல்லி மொத்தம் ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இந்த நிலையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்டர் சிவகார்த்திகன் அவர்களுடைய மனைவி மூணாவது முறையா பிரக்னென்டா இருக்காங்கன்ற ஒரு விஷயம் சோஷியல் மீடியால வைரலாக பரவ ஆரம்பிச்சது இப்படி பரவதுக்கான காரணம் நாக்டர் சிவகார்த்திகேயன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னோட ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த ஆனந்த் அப்படின்றவரோட மகன் பிறந்தநாள் நிகழ்ச்சியில தன்னோட மனைவி ஆர்த்தி மகள் ஆராதனாவோட கலந்துகிட்டாரு ஸோ அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ மூலமாக தான் ஆர்த்தி சிவகார்த்திகேயன் மூணாவது முறையாக பிரெக்னெண்டா இருக்காங்கன்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து பலரும் அவரே சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியை சொல்லுவாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு வந்தாங்க இந்த நிலையில் ஆக்டர் சிவகார்த்தி கே ரீசண்டா தன்னோட எக்ஸ்பேஜில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணி தனக்கு மூணாவது குழந்தை பிறந்திருக்கக்கூடிய ஹாப்பியான விஷயத்த சொல்லியிருக்காரு அந்த போஸ்ட் மூலமாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாருக்கும் வணக்கம் எங்களுக்கு நேற்று இரவு அதாவது ஜூன் ரெண்டாம் தேதி ஆண் குழந்தை பிறந்திருக்கான்றதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆர்த்தியும் குழந்தையும் நலமாக இருக்காங்க ஆராதனாவுக்கும் குகனுக்கும் நீங்க தந்த அன்பையும் ஆசையும் எங்களுடைய மூன்றாவது குழந்தைக்கும் தர வேண்டுகிறோம் நன்றினு சொல்லி முடிச்சிருக்காரு இந்த போஸ்ட பார்த்த அண்ட் செலிபிரிட்டிஸ் எல்லாரும் ஆக்டர் சிவகார்த்திகனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு வராங்க ஸோ தமிழ் அப்டேட் அப்டேட் ஆக்டர் சிவகார்த்திகன் மற்றும் மார்த்தி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்